குட் மார்னிங். போன வகுப்புல காபன்ற தாக்கங்கள் பார்த்தினாங்க. காபன்ற தாக்கத்துல நீரோட தாக்கம் பார்த்தினாங்க. நீருடன் தாக்கம் என்று சொல்லும் போது நான் சொன்னான், பொதுவாக அலோகங்களுக்கு நீரோட தாக்கம் இல்லை என்று சொல்லி. ஆனாலும் காபன் சிலிக்கன் அலோகமாக இருந்தாலும் நீரின்ற சில நிபந்தனையில நீரோட தாக்குதுன்னு சொல்லு. அப்ப செஞ்சூடாக்கப்பட்ட காபன், செஞ்சூடாக்கப்பட்ட காபன் என்றால் இந்த கேரியம் வந்து நன்கு வெப்பப்படுத்தப்பட்டு உயர் வெப்பநிலையில ஒரு தணல் போல காணப்படும். அந்த சந்தர்ப்பத்துல இந்த காபனின் மீது கொதிநீராகும், அதாவது 100 பாய்சிக்கு மேல் நீரை வெப்பப்படுத்தும் போது புறப்படுகின்ற கொதிநீராகி அதிகளவான சக்தியை கொண்டிருக்கும். அதை செலுத்தும் போது காபன் கார்பனோர் ஆக்சைடாக ஒட்சியேற்றப்பட நீரில் உள்ள ஹைதரசன் வந்து H2 ஆக தாழ்த்தப்படுகிறது. இந்த ரெண்டையும் கொண்ட வாயுக்கலவை, ரெண்டையும் கொண்ட வாயுக்கலவை நீர் வாயு என்று அழைக்கப்படும். நீர் வாயு கார்பனோர் ஆக்சைடையும் ஹைதரசனையும் 1:1 கொண்ட கலவை நீர் வாயு என்று அழைக்கப்படும். இது தொகுக்கப்படக்கூடியதாக இருக்கிறதால தொகுப்பு வாயுக்கள் என்றும் இதை சொல்லலாம். தொகுப்பு வாயுக்கள் ஆங்கிலத்துல சின் கேஸ் என்று சொல்றது என்றால் சிந்தசைஸ் என்பதானது தொகுக்கப்படுறது என்பது சிந்தசைஸ். அப்ப சிந்தசைஸ் சோர்ட் தான் சின் கேஸ். அதே போல சிலிக்கன் கொதிநீராவியோட தாக்கம் உற்று, சிலிக்கனும் கொதிநீராவியோட தாக்கம் உற்று SiO2 வந்து H2 வாயுவை தருது என்று சொல்றோம். போன வகுப்புல காபனுக்கு நீரோட தாக்கம் பார்க்கக்குள்ள காபன் சிலிக்கன் வந்து இந்த ரெண்டு வித்தியாசமாக இருக்கும் இந்த தாக்கம் சொன்னான் சில பேர் உலங்கையில்னு சொன்னோம். உலங்காக்கள் நோட் பண்ணிக்கணும். மற்றது ஒட்சனோடையும் நீர் வழியில உள்ள ஒட்சனோடையும் தாக்கம் பார்த்துட்டோம். வழியில காபன் வந்து சாதாரணமாக தாக்காதுன்னு சொன்னான். ஆனாலும் வலிமையான சந்தர்ப்பத்துல, அதாவது உயர் வெப்பம் வழங்கப்படும் போது மின் வில் போன்ற சக்தி முதலால உயர் வெப்பம் வழங்கப்படும் போது இந்த காரியம் எரிக்கப்படக்கூடியது. அது எரிஞ்சு பூரண தகரத்தின் மூலம் காபனீர் ஆக்சைடு வாயுவும் குறை தகரத்தின் மூலம் காபனோர் ஆக்சைடு வாயுவும் விடுவிக்கப்படுது. அடுத்த தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்கள். அமிலங்களுடன் தாக்கம் காபனுக்கு அமிலங்களுடன் தாக்கம். சரி, ஒருக்கா இதை கவனிச்சு கொள்ளுங்க. அமிலங்களோட தாக்கம் நாங்கள் பார்க்கும்போது அமிலங்கள்கிட்ட ரெண்டு நிபந்தனைகள்ல தாக்கம் பார்த்துறாங்க. ஒன்று ஐதான அமிலங்கள், செறிந்த அமிலங்கள்னு சொல்லு. ஏற்கனவே நாங்கள் கதைச்சிருந்தோம் ஐதான செறிந்த இந்த ரெண்டு நிபந்தனைகள்லையும் காபனுக்கு அமிலங்களோட தாக்கம் இருக்குதாண்டு பார்க்கவும். ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம், ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலம், செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம், செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலம்,
அதேபோல ஐதான சல்பூரிக் அமிலம் H2SO4 ஐதான சல்பூரிக் அமிலம். இந்த மாதிரியான அமிலங்கள் கார்பனோட தாக்க வேணும்னு சொன்னாங்க. சரி, கார்பனோட தாக்க வேணும்னு சொன்னாங்க. கார்பன் ஒட்சியேட்டப்பட வேணும் அல்லது கார்பன் தாழ்த்தப்பட வேணும். ரசாயன தாக்கம் நடக்க வேணும் என்று சொன்னால் ஒன்றில் ஒட்சியேற்றம் நடக்கணும் அல்லது தாழ்த்தல் நடக்கும். இதுல இருக்கிற மூலகங்களை பாத்தீங்களான்னு சொன்னா ஐதர்சன், கந்தகம், ஒட்சிசன், குளோரின். சரிதான், ஐதரசனை விட காபனது மின்னது தன்மை கூட, குளோரினை விட காபனது மின்னது தன்மை கூட, ஒட்சிசனை விட மின்னது தன்மை குறைவு. காபனுக்கும் கந்தகத்துக்கும் 2.57 என்று சொன்னாலும் கந்தகத்துக்கு தான் கூட. அப்ப சாதாரணமாக காபன் வந்து இந்த ஐதரசனோடையோ அல்லது அந்த கந்தகத்தோடையோ இப்ப சேர போறது இல்லை. காபனுக்கும் அமிலங்களுக்கும் உடனான தாக்கத்துல காபன் ஐதரசனோட சேர்ந்து சேர்வையை உருவாக்க போறது இல்லை. அதாவது காபன் தாழ்த்தப்படுவதற்கு சந்தர்ப்பம் இல்லை. இந்த காபன் தாழ்த்தப்பட்டு சேர்வை உருவாகாது. அப்ப காபன் என்ன செய்யப்படலாம்னு சொன்னால் ஒட்சியேற்றப்பட்டு தான் ரசாயன தாக்கத்திற்கு உட்படலாம். அப்படி காபன் ரசாயன தாக்கத்துக்கு உட்படும் போது இங்க ஒட்சியேற்றப்படும் என்று சொன்னால் இந்த காபனோட தாக்கம் இந்த அமிலத்தில் இருக்கிற யாரோ ஒரு கூறு தாழ்த்தப்பட வரும். பாருங்க, இதுல குளோரின் ஒட்சியேட்டன் -1 ஐதான எச்ஜிஎல் ஆயிருக்கலாம், செறிந்த எச்ஜிஎல் ஆயிருக்கலாம். குளோரின் ஒட்சியேட்டன் வந்து -1. இப்போ -1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கிற குளோரின் இதுக்கு கீழே தாழ்த்தப்பட முடியாது. 17 கூட்ட மூலகங்கள்ட்ட அதி தாழ் ஒட்சியேற்ற -1. அப்ப குளோரின் வந்து இதுக்கு மேல தாழ்த்தப்பட்டு இவரை ஒட்சியேற்ற முடியாது. அப்ப இந்த சந்தர்ப்பத்துல குளோரின் வந்து பங்களிப்பு செய்யாது. ஐதரசன் ஒட்சியேற்ற +1, ஐதரசன் ஒட்சியேற்ற +1. அப்ப அமிலங்களோட தாக்கும் போது ஐதரசன், சாரி, காபன் அமிலத்தோட தாக்க ஐதரசன் தான் தாழ்த்தப்படக்கூடியது. ஏன்னா இது ஒட்சியேற்றப்பட வேணும்னு சொன்னான். ஆனால் ஐதரசனை எல்லாராலும் தாழ்த்த முடியாது. ஐதரசனை தாழ்த்தக்கூடிய ஆக்கள் தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேலே உள்ள உலோகங்கள்லாம். அப்ப தாக்க வீத தொடர்ல ஐதரசனுக்கு மேல உள்ள உலோகங்களால மட்டும்தான் ஐதான அமில நீர்க்கரசல்ல இருக்கிற H+ தாழ்த்தி H2 வாயுவை கொடுக்க முடியும். அப்ப காபன் ஒரு அலோகம், ஆகவே காபனால H+ தாழ்த்த முடியாது. அப்ப அமிலங்களோட தாக்கம் என்று சொல்லி நாங்கள் இப்ப தலையங்கம் போட்டிருக்கோம். ஐதான அமிலங்கள்ல ஐதரசன் தாழ்த்தப்பட்ட H2 வாயு தான் விடுவிக்கப்படும். ஆனா நான் சொன்னது போல இந்த H+ காபனால தாழ்த்த முடியாது. H+ காபனால தாழ்த்த முடியாது. ஆகவே ஐதான ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக இருக்கலாம், செறிந்த ஹைட்ரோகுளோரிக் அமிலமாக இருக்கலாம். இந்த ரெண்டு பேரோடையும் காபனால தாக்க முடியாது. காரணம், இந்த ரெண்டிலையுமே குளோரின் -1 ஒட்சியேற்ற நிலையில இருக்குது, ஐதரசன் +1 ஒட்சியேற்ற நிலையில இருக்கு. ஐதரசனை தாழ்த்துவதற்கு அலோகத்தால முடியாது. அடுத்தது ஐதான H2SO4. இந்த ஐதான H2SO4 வெறும் அமிலமாக மட்டுமே தொழிற்படக்கூடியது. ஐதான H2SO4 வெறும் அமிலமாக மட்டுமே தொழிற்படக்கூடியது. அப்ப இதுவும் காபனோட தாக்குவதாக இருந்தால் ஐதான் H2SO4 ஐதான H2SO4 ரசாயன தாக்கத்துக்கு உட்படும் போது
oxygen oxidation minus 2 oxygen oxidation minus 2 so ivar oxidate pada venumnal illa oxygen taalta pada mudiyadu kandagam plus 6 ஐதான எக்ஸ்ட்ரூசிவ் போர்ல கந்தகம் ஒருபோதும் தாழ்த்தப்படுவதில்லை நீங்கள் ஒட்சியேட்டன் தாழ்த்தல படிச்சிருக்கீங்க ஐதான எக்ஸ்ட்ரூசிவ் போர்ல கந்தகம் பிளஸ் சிக்ஸ்ல இருந்தாலும் இது தாழ்த்தப்பட மாட்டாது அவ இங்க தாழ்த்தப்பட வேணும் என்றால் ஐதர்சன் தான் ஐதர்சனை தாழ்த்துறாற்றல் காபனுக்கு ஆகவே ஐதான எக்ஸ்ட்ரூசிவ் போருடைய காபன் தாக்காது சொல்றேன் கொள்ளுங்க காபன் अमिलेशल अमिलेटी कंदकूड़ी ஆகவே பிளஸ் 6 ஆக்சிடேட்ட நிலையில் இருக்கிற கந்தகம் தாழ்த்தப்படுவதன் மூலம் இந்த கார்பன் ஆக்சிடேட்டப்படும் சரி அப்ப நீங்கள் கார்பனுக்கு அமிலங்களோட தாக்கம் பாக்கும்போது ஐதான செறிந்த எச்சியலோட தாக்காதன்றதுல தெளிவா இருக்கு காரணம் நான் சொன்னது போல அலோகத்தால இந்த H+ ஐ தாழ்த்த முடியாது அதே போல ஐதான H2SO4 உடன் தாக்காத என்ன இங்க கந்தகம் தாழ்த்தப்படாது रसायन कैलकुलेशन पड़ी वो सर्वे अंदोटूटा ஐதான எச்சியல் ஆகியவற்றுடன்
ஆகியவற்றுடன் காபன் தாக்கமடைவதில்லை. காபன் தாக்கமடைவதில்லை. காபன் தாக்கமடைவதில்லை. செறிந்த எச்சியலோடையும் காபன் தாத்தா இந்த சந்தர்ப்பங்கள்ல தாக்கம் நடக்கணும் வந்து ஐதர்சன் தான் தாழ்த்தப்படும். ஐதர்சன் தாழ்த்தப்படுவது சாத்தியப்பாடு இல்லை. ஆகவே தாக்கம் நடக்க காபன் ஐதான் எச்சியல் ஐதான் எச்சியல் செறிந்த எச்சியோ ஐதான் எச்சியோ செறிந்த எச்சியல் எனினும் ஒட்சியேற்றும் அமிலங்களாக ஒட்சியேற்றும் ஒட்சியேற்றும் அமிலங்களாக ஒட்சியேற்றும் அமிலங்களான ஒட்சியேற்றும் அமிலங்களான ஒட்சியேற்றும் அமிலங்களான செறிந்த எச்சநோத்ரி செறிந்த எச்சநோத்ரி செறிந்த H2SO4 செறிந்த H2SO4 என்பவற்றால் என்பவற்றால் ஒட்சியேற்றப்பட்டு தாக்கத்துக்கு உட்படும். ஒட்சியேற்றப்பட்டு ஒட்சியேற்றப்பட்டு தாக்கத்திற்கு உட்படும். ஒட்சியேற்றப்பட்டு தாக்கத்திற்கு உட்படும். ஒட்சியேற்றப்பட்டு தாக்கத்திற்கு உட்படும். இதற்கா கவனித்துக் கொள்ளுங்கள். இதெல்லாம் நான் ஐதான் எச்சியல் செறிந்த எச்சியல் போட்டிருக்கிறேன். ஐதான H2SO4 போட்டிருக்கேன். ஆனால் நான் ஐதான H2SO3 இதுல போட விரும்புகிறேன். H2SO4ல ரெண்டு சந்தர்ப்பம். ஒன்று ஐதான H2SO4 செறிந்த H2SO4. ஐதான H2SO4ல கந்தகம் தாழ்த்தப்படாது, அது வெளிப்படையான உண்மை. அப்ப ஐதான H2SO4ல கந்தகம் தாழ்த்தப்படாட்டால் ஒட்சிசன் அதிதால் ஒட்சியேற்ற இருக்க அது தாழ்த்தப்பட முடியாது. ஐதரசன் தான் தாழ்த்தப்பட வேணும், அதே அலோகத்தால் தாழ்த்த முடியாது. ஆகவே ஐதான் H2SO4 தாக்கத்துக்கு உட்படாது. செறிந்த H2SO4 சொல்லப்படுகின்ற அந்த நிபந்தனையில கந்தகம் தாழ்த்தப்படக்கூடியதாக இருக்கிறதால காபன் ஒட்சியேற்றப்படும். ஆனால் ஐதான் எச்சன் ஒத்திரி அப்படி இல்லை.
उदाहरण मैग्नीशियम
ஒட்சியேற்றும் அமிலங்களான செரி H2SO4 செரி HNO3யோட தாக்கத்துக்கு அதான் நான் உங்களுக்கு ஸ்பெஷலா சொல்லுங்க ஒட்சியேற்றும் அமிலங்கள் சாதாரண நிபந்தனையில ஐதான அமிலங்களோடையோ மென் அமிலங்களோடையும் தாக்காது ஒட்சியேற்றுகின்ற அமிலங்களோடு தான் தாக்கும் அப்போ ஒட்சியேற்றும் அமிலங்கள் சொல்லி நாங்கள் பார்க்கும்போது செரி H2SO4 HNO3 அதுகள் வந்து சிறந்த ஒட்சியேற்றும் அமிலங்களாக தொழிற்படும் தாக்கத்தில் இனார்த்தத்தில் எங்க போட்டுக்கொள்ளுங்க காரங்களுடன் தாக்கம் காரங்களுடன் தாக்கம் காரங்களுடன் தாக்கம் பாருங்க கார்பன் 14ஆம் கூட்டத்தில் சிலிக்கன் ஜெர்மானியம் எஸ்என் பிபி இல்ல நாங்கள் கார்பன பியூர் அலோகம் என்று சொன்னாங்க தூய அலோகம் என்று சொன்னாங்க சிலிக்கனும் ஜெர்மானியமும் அலோக போலி எஸ்என்னும் பிபியும் வந்து ஈரியல்புடைய உலோகங்கள் என்று சொன்னாங்க அதுலயும் ஜெர்மானியத்துக்கு ஈரியல்பு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கு எண்ணியோச்சோட தாக்கம் நடக்குதுன்னு சொன்னாங்க வன்காரங்களோட தாக்கம் நடக்குதுன்னு சொன்னாங்க நான் ஏற்கனவே சொன்னதை போல ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படும் ஒரு கூறு ஒட்சியேற்றப்பட இன்னொரு கூறு தாழ்த்தப்படும் அப்ப இங்க இந்த மூலகங்கள் ஒட்சியேற்றப்படும் சொன்னால் இங்க யார் தாழ்த்தப்படலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கவும் அங்க தாழ்த்தப்படக்கூடியவர் யார் ஒரு கூறு ஒட்சியேற்றப்படுதுன்னா இன்னொரு கூறு கட்டாயம் என்ன செய்யப்படும் தாழ்த்தப்படும் அப்ப கார்பன் ஒட்சியேற்றப்படுது என்றால் எண்ணியோச்சில இருக்கிற சோடியம் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் தாழ்த்தப்பட வரும் இது ஒரு வன்காரம் சோடியம் எஸ்குளு கட்டியன் சாதாரண நிபந்தனையில ரசாயன தாக்கங்களின் போது எஸ்குளு கட்டியன்களை தாழ்த்தப்பட முடியாது அது தாழ்த்தப்பட வேண்டும் என்றால் மின் பகுப்பு முறை பயன்படுத்தப்பட வேண்டும் என்ஏ பிளஸ் கே பிளஸ் போன்ற எஸ்குளு உலோகங்களை தாழ்த்த வேண்டும் என்றால் அது மின் பகுப்பு முறையால் தான் முடியும் அப்ப கார்பன் ஒட்சியேற்றப்படுதுன்னு சொன்னால் இங்க சோடியம் தாழ்த்தப்பட முடியாது அதே நேரத்தில் ஆக்சிஜனை பார்த்தா ஆக்சிஜனும் -2 இருக்கு அதை இனி தாழ்த்தவே முடியாது அதுக்கு அதிதாள ஒட்சியேற்ற நிலை இருக்கு அப்ப தாழ்த்தப்படக்கூடியவர் யார் என்றால் ஐதரசன் தான் காரங்கள்ல இருக்கிற ஐதரசனை தாழ்த்துகின்ற ஆற்றல் ஈரியல்பு உலோகங்களுக்கு தான் இருக்கு சரிதான் காரங்கள்ல இருக்கிற ஐதரசனை தாழ்த்துகின்ற ஆற்றல் ஈரியல்பு உலோகங்களுக்கு தான் இருக்கு கார்பன் ஒரு தூய அலோகம் என்று சொல்லியிருக்க ஆகவே 14ஆம் கூட்டத்துல கார்பன் வந்து எண்ணியோச்சில இருக்கிற யாரோடையும் தாக்கத்திற்கு உட்படாது 14ஆம் கூட்டத்தில் இருக்கிற கார்பன் வெண்காரங்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் தாக்கத்துக்கு உட்படாது என்றால் அது ஒரு தூய அலோகம் நாங்கள் எஸ்என்பிபியை பற்றி ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் எஸ்என்பிபி ஈரியல்பு உலோகங்கள் அப்போ ஈரியல்பு உலோகங்கள் வெண்ணமிலங்களோடையும் தாக்கி ஐதர்சன் வாயுவை தரும் வெண்காரங்களோடையும் தாக்கி ஐதர்சன் வாயுவை தரும் சொல்லி படிச்சிருக்க அப்ப எஸ்என் இன்னியோச்சோட தாக்கினால் அதுல இருக்கிற ஐதர்சனை தாழ்த்தும் ஏன்னா அது ஈரியல் உலோகம் ஐதர்சன் தாழ்த்தப்பட்டு ஈரியல் உலோகம் ஐதர்சன் தாழ்த்தப்பட்டு H2 வாயு விடுவிக்கப்படும் அப்ப எஸ்என் ஒட்சியேற்றப்படையுள்ள முதல்ல 2+க்கு தான் ஒட்சியேற்றப்படும் அப்ப எங்களுக்கு எஸ்என் 2+ என்றால் NA2 எஸ்என் O2 என்று வரும் அதாவது ரெண்டு ஆக்சைடுகளை சேர்த்து நாங்கள் எழுதி கொள்ளலாம் NA2O வையும்
SNO எழுதி NA2SNO2 என்று எழுதி கொள்ளலாம். அதே போல PV எழுதி கொள்ளலாம் NA2PVO2 இங்கதான் நாங்கள் இந்த மூலகங்களின் இயல்புகளை தடுமாற வேண்டிய தேவை இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல சில மூலகங்கள் சிலதுகள் போல நடந்து கொள்ளும். இதுல பாத்தீங்கன்னு சொன்னால் சிலிக்கனும் என்னியோச்சோட தாக்கத்துக்கு உட்படுது, ஜெர்மானியமும் என்னியோச்சோட தாக்கத்துக்கு உட்படுது. அப்ப சிலிக்கன் ஜெர்மானியமும் என்னியோச்சோட தாக்கத்துக்கு உட்படுதுன்னு சொன்னால் இந்த தாக்கத்துல இவை கிட்டத்தட்ட ஈரியல்பு நடத்தி என்ன செய்யுதுண்டா அண்மித்து போகுது. ஆனால் வேற சந்தர்ப்பங்கள்ல சிலிக்கன் அப்படி நடந்து கொள்ளல. அதனாலதான் நான் உங்களுக்கு ஈரியல்பு மூலகம்ன்றா பதினாலாம் கூட்டம் மூலகத்துல ஜெர்மானியம் எஸ்என் பிவி எல்லாம் ஈரியல்பு மூலகம்னு சொல்லிருக்கேன். அப்ப என்னியோச்சோட சிலிக்கன் தாக்கும் என்றால் சிலிக்கன் தன் ஈரியல்பு நடத்தியை காண்பிச்சது. என்னியோச்சோட சிலிக்கன் தாக்கும் அதே மாதிரி ஜெர்மானியத்துக்கும் தாக்கம் இருக்கு. இது NA2SiO3 ஆக வரும். சிலிக்கன் ஆசிட்டை ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கிறார். சரியா? அப்ப பதினாலாம் கூட்டத்துல கார்பன் மட்டும் காரங்களோட தாக்குவதில்லை. ஏனைய மூலகங்கள் காரங்களோட தாக்கி ஹைட்ரஜன் வாயுவையும் பொருத்தமான விளைவையும் உருவாக்கும். சரிதான். இப்ப உங்களுக்கு இதன் தாக்கங்கள் எல்லாம் தெரிய வேணும்னு தெரிய கார்பன் தாக்காது மற்ற மூலகங்களுக்கு தாக்கம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிய வேணும். சரி, இந்த இடத்துலதான் சிலிக்கனை நாங்கள் யோசிக்கிறோம். இதுக்கு ஈரியல் இருக்குமோன்னு சொல்லி, அதாவது கூட்டத்தின் வழி அலோக இயல்பு குறைஞ்சு உலோக இயல்பு அதிகரிக்குது என்றால் ஒரு சில இடங்கள்ல என்ன செய்யும், அதை அனுசரிச்சு போகும். அதான் அந்த கூட்டங்களை வகைப்படுத்துறதுல உள்ள சிக்கல். சரிதானே? அவ கீழே எழுதி கொள்ளுங்க, காரங்களுடன் தாக்கம் எழுதி கொள்ளுங்க. கூட்டம் பதினாலில் கார்பன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்கொள்ளுங்க, கார்பன் மட்டும் கூட்டம் 14 கார்பன் மட்டும் காரங்களுடன் தாக்கம் அடைவதில்லை. கார்பன் மட்டும் காரங்களுடன் தாக்கம் அடைவதில்லை. ஏனைய மூலகங்கள் தாக்கமடைந்து இவே தாக்குவினம் என்று சொன்னால் ஹைட்ரஜன் வாயு வந்தே ஆகணுமே. இவரை தாழ்த்தியலாது, இதையும் தாழ்த்தியலாது, அப்ப இவரைத்தான் தாழ்த்தலாம். இவை உச்சியேற்றப்படையினம் என்றால் இங்கே ஒரு ஆள் தாழ்த்தப்படவும் வந்தால் ஹைட்ரஜன் தான். ஏனைய மூலகங்கள் தாக்கமடைந்து ஹைட்ரஜன் வாயுவையும் பொருத்தமான விளைவையும் கொடுக்கும். ஹைட்ரஜன் வாயுவையும் பொருத்தமான விளைவையும் கொடுக்கும். ஹைட்ரஜன் வாயுவையும் பொருத்தமான விளைவையும் கொடுக்கும். சரியா?
தாகத்தை போட்டு க்ராஸ் பண்ணிட்டு மெட்டதலுக்கு எழுதி கொள்ளுங்க. உங்களுக்கு தாக்குமெண்ட் தெரிஞ்சாலே போதும். NA2SNO2 வந்து ஒரு ஆக்சைடு. இதை நாங்கள் ஹைட்ரோக்சைட்டின் சிக்கல் வடிவமாக எழுதலாம் என்று சொல்லியிருக்கேன். SNOH 4 times 2 minus என்று சொல்லி சிக்கல் அயனாக எழுதலாம். அது நீரில கரைகிற வடிவம். இதுல எங்களுக்கு இதன் தாக்கங்கள் அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்பதால நான் அதை குறிப்பிடல. ரெண்டாம் மூன்றாம் ஆவர்த்தனங்கள்ல இருக்கிற பெர்லியம் அலுமினியங்கள்ட்ட தாக்கங்கள் அவசியம். அதால அதன் சிக்கல் தேர்வுகளை நான் உங்களுக்கு தந்திருந்தேன். இதுல தாக்கம் நடக்கும், நடக்கிறதால ஐதர்சன் வரும் என்றால் மற்ற விளைவு என்னன்னு தெரியணும் என்பதற்காக தான் எங்களால் விளைவு எழுதியிருப்பது. NA2SNO2 இதுல என்ஏ பிளஸ் என்ற கட்டியனும் SNO2 மைனஸ் என்ற அன்னியனும் இருக்கும். இது உண்மையில உப்பன்று சொல்லல, அது ஏனென்றால் அங்கால சிக்கல் சேர்வதால் உருவாகும். ஹைட்ரோக்சைடின் சிக்கல் சேர்வு. அடுத்து நாங்கள் உலோகங்களோட தாக்கம் பார்க்கணும். தெலங்கம் போட்டுக்கொள்ளுவோம். கார்பன் உலோகங்களுடன் தாக்கம். கார்பன் உலோகங்களுடன் தாக்கம். கார்பனுக்கும் உலோகங்களுக்குமான தாக்கத்துல நாங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். எஸ் குழுவில